எடுக்கும்போதே அது ஒரு பில்டப்பா சிரிப்பாவே போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் என்ன ஒரு சவுத்துல அடிச்சு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு சார் வந்து கேட்பாரு, கமல் நான் கமல் தானே இருந்தேன், நீங்க தான் தேவையில்லாம என்கிட்ட ஒன்பது பண்ணி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் ஏதோ பேச போறேன்னு ஆடியன்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு சரியா ரிசீவ் ஆகல, ஆனா நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியும் ப்ரோ. அப்படியே போகும்போது ஆம்புலன்ஸு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, உங்களுக்கு என்ன சார் பர்சனாக வந்துட்டு தெரியல கட் பண்ணா அங்க சொல்லு அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஏய் எங்க குஸ்ட் வந்து அடி வாங்கிட்டு, அதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவோட பில்டப் வந்து பெருசா இருக்கும். அதாவது இவனுங்க ஏரியாவில் வந்தாலே நானே எடுக்கும் போதே பயந்தேன், ஷார்ட்னா அண்ணா சுல்லுக்கு அப்படியே காலுக்கு வைக்கிறாங்க, அப்படியே வேற மாதிரி பில்டப், சுல்லுனாலே பயமா இருக்கும். கடைசியில சுல்லுவை பிடிச்சி தூக்கி சுத்தி ஒரே அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த செட்ல ஒர்க் பண்ணும் போது. என்ன சொல்றது, எனக்கு வந்து என்ன தமிழ் சினிமாவில் எனக்கு அடையாளம் தந்தது வந்து எனக்கு திமிரு பிடித்தவன், அதுவும் விஜய் ஆண்டனி சார் தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சது கோடியில் ஒருவன், அதுவும் விஜய் ஆண்டனி சார் தான் கொடுத்தாங்க. நான் எந்த நிலைமைக்கு போனாலும் நான் வந்த நிலைமையை மறக்க மாட்டேன். என்னை பார்த்து என்னோடய திறமையை மதித்து அவரோட அடுத்தடுத்த படங்களில் வாய்ப்பு கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, ரொம்ப நன்றிண்ணே. எப்போவுமே நான் அவர் கூட இருப்பேன், பிச்சைக்காரன் டூலையும் இருக்கேன். அதுலேயும் அண்ணன் வந்து அந்த பூஜை ஃபங்க்ஷன் வந்து கதிர் வாங்கவங்க என்ன உட்காந்துருக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி வந்து வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரோ அந்த மாதிரி அண்ணனோட படத்தில் அவர் கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் போய் ஒரு ஓரமாக தான் நடிச்சுட்டு வந்துடுவேன். ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி ஆனந்த் அண்ணன், ஆனந்த் அண்ணன் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு அண்ணன் விஜயாண்டனி சார் சொன்னோன்னா என்னை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஓகே ப்ரோ நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அவர் பார்க்கும்போது பயமாக இருக்கும், சுல்லுவோட பயமா இருக்கும், ஆனந்த பார்க்கும்போது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அப்படியே கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க ஆரம்பிச்சோம். நடிக்க ஆரம்பிச்சோன்னே விஜயாண்டி சார் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு,